வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். விடுதலை போராட்ட காலந்தொட்டே நாட்டின் வளர்ச்சியில் பத்திரிகைகளின் பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்து வருகிறது. அசாம் மாநிலத்தின் ஆக்ராதூத் பத்திரிகை குழும பொன்விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அதிக அக்கறை செலுத்தி வருகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் இணையமைச்சர் கபில் மோரேஸ்வர் பாட்டீல். இசையமைப்பாளர் இளையராஜா, ஓட்டப்பந்தய வீராங்கனை பிடி உஷா உட்பட நான்கு பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக நியமனம். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பதினான்கு மாநிலங்களுக்கான வருவாய் பற்றாக்குறை மானியம் 7183 கோடி விடுவிப்பு. மத்திய நிதியமைச்சகம் தகவல். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி, பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் இந்திய மொழி பத்திரிகைகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தின் ஆக்ராதூத் பத்திரிகை குழும பொன்விழா கொண்டாட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், சிறந்த தகவல்களை உரிய முறையில் சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றார். ஆக்ராதூத் பத்திரிகை எப்பொழுதும் தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விடுதலை போராட்ட காலந்தொட்டே நாட்டின் மொழி பத்திரிகைகள் தேசத்தின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். அசம் தோ பத்திரிகரிதா கே மாமலே மே பஹோத் ஜாக்ருத் க்ஷேத்ர ரஹா ஹை. ஆஜ் சே கரீப் 150 வர்ஷ் பஹலே ஹி அசமியா மே பத்திரிகரிதா ஷுரூ ஹோ சுகி தி ஆர் ஜோ समय के साथ समृद्ध होती रही. असम ने ऐसे अनेक पत्रकार, ऐसे अनेक संपादक देश को दिए हैं जिन्होंने भाषाई पत्रकारिता को नए आयाम दिए हैं. आज भी ये पत्रकारिता सामान्य जन को सरकार और सरोकार में से அசாம் பெருவெள்ளத்தின்போது ஏற்பட்ட பாதிப்புகளை குறைக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அசாம் மக்களின் பல்வேறு போராட்டங்கள் அம்மாநிலத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து வந்திருப்பதுடன் மக்களுக்கும் பெருமிதம் தேடித் தந்திருப்பதாக அவர் கூறினார். பொதுமக்கள் பங்களிப்புடன் கூடிய திட்டங்களால் அசாமின் வளர்ச்சி தற்போது புதிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். पूरा नॉर्थ ईस्ट तो टूरिस्ट, कल्चर और बायोडायवर्सिटी के लिए लिहाज से बहुत समृद्ध है. फिर भी अभी तक ये पूरा क्षेत्र उतना एक्सप्लोर नहीं हुआ है जितना होना चाहिए. அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பத்திரிகை குழும நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தமது மக்களவைத் தொகுதியான வாரணாசிக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின்போது சுமார் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த புதிய திட்டங்கள் வாரணாசி தொகுதியில் கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருத்ராஷ் எனப்படும் சர்வதேச கூட்டுறவு மற்றும் மாநாட்டு மையத்திற்கு செல்லும் பிரதமர் அங்கு தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கம் குறித்த அகில பாரத சிக்ஷா சமகம் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். வாரணாசியில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் அட்சயபாத்திர மதிய உணவு சமையல் அறையை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த மையம் சுமார் 100,000 மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் பிரதமரின் கதிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் 13 தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் அதன் தேசிய பல்நோக்கு திட்டங்கள் குறித்த தற்போதைய நிலவரம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு அமைச்சகங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி விரைவாக திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சகங்களுக்கிடையிலான திட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. நாட்டின் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி 375,000 கோடியை எட்டியிருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். சர்வதேச பொருளாதார உறவுகள் ஆராய்ச்சிக்கான இந்திய கவுன்சில் மற்றும் தேசிய பங்குச்சந்தை இணைந்து குவாலியரில் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், விவசாயிகளின் கடின உழைப்பு மற்றும் அவர்களது நலனுக்காக அரசு மேற்கொண்ட கொள்கைகள் காரணமாக உலகின் வேளாண் விளைபொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா முதல் இரண்டு இடங்களுக்குள் வந்துள்ளது என்றார். ஏற்றுமதி அதிகரித்திருப்பது நல்ல அறிகுறி என்று குறிப்பிட்ட அவர், கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு மற்றும் பருவநிலை மாற்றங்களையும் கடந்து இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதேவேளையில் நமது விளைபொருட்களின் தரத்தை நிலைநாட்டுவதோடு அவை உலகத் தரத்தை எட்டுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மத்திய அமைச்சர்கள் முக்தர் அப்பாஸ் நக்வி மற்றும் ஆர்சிபி சிங் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். பிஜேபியைச் சேர்ந்த முக்தர் அப்பாஸ் நக்வி மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். ஐக்கிய ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த ஆர்சிபி சிங் எனப்படும் ராம்சந்திர பிரசாத் சிங் மத்திய எஃகுத்துறை அமைச்சராக இருந்து வந்தார். இவர்கள் இருவரின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகாலம் இன்றுடன் நிறைவடைவதால் இருவரும் தங்களது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் கடிதம் அளித்தனர். பின்னர் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அமைச்சர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளார். முக்தர் அப்பாஸ் நக்வி கவனித்து வந்த சிறுபான்மையினர் நலத்துறை, மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுமிரித் இரானிக்கும், ஆர்சிபி சிங் கவனித்து வந்த எஃகுத்துறை, விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவிற்கும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் மற்றும் பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என மத்திய பஞ்சாயத்துராஜ் துறை இணையமைச்சர் கபில் மோரேஸ்வர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பிரதமரின் வீட்டுவசதி திட்டம், தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கான திட்டங்களின் பயனாளிகளுடன் கலந்துரையாடிய அவர், அரசு திட்டங்களின் பயன் மற்றும் நோக்கங்களை பயனாளிகள் அறிந்து வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து கேட்டறிந்தார். மாநில அரசின் பங்களிப்பு தொகை குறித்த விவரங்கள், கடன்களுக்கான தவணை முறை, மானியத் தொகை பற்றி கேட்டறிந்த அவர், அரசின் உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் உரிய முறையில் விடுவிக்கப்படுகிறதா என்பதையும் கேட்டறிந்தார். கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் தண்ணீர் கிடைக்கிறதா என்பது குறித்து வினவிய மத்திய அமைச்சர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சுய உதவிக்குழு பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று முதல் 3 நாட்களுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று காலை காரைக்கால் செல்லும் அவர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்வதுடன் மீனவர்களுடனும் கலந்துரையாடவுள்ளார். பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு திட்டப்பணிகளின் அமலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு செய்யவுள்ளார். நாளை புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் அரசு திட்ட அமலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர், நாளை மறுநாள் புதுச்சேரியில் நடைபெறும் சுதந்திர தின அமிர்தப் பெருவிழாவில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து சமுதாயத்தின் நலிந்த பிரிவு மக்கள் மற்றும் மீனவர்களுடன் அமைச்சர் எல் முருகன் கலந்துரையாடவுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா, ஓட்டப்பந்தய வீராங்கனை பி டி உஷா உள்ளிட்ட 4 பேர் மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவையில் ஏற்கனவே நியமன உறுப்பினர்களாக இருந்த சிலரின் பதவிகாலம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அந்த இடங்களுக்கு 4 புதிய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார். அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த இசையமைப்பாளர் இளையராஜா, கேரளாவைச் சேர்ந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை பி டி உஷா, கர்நாடகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் வீரேந்திர ஹெக்டே, ஆந்திராவைச் சேர்ந்த திரைப்பட இயக்குநர் விஜயேந்திர பிரசாத் ஆகியோர் மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள தொடர் ட்விட்டர் பதிவில், பல தலைமுறைகளாக மக்களை மகிழ்வித்து வரும் இசை மேதை இளையராஜா பல்வேறு உணர்ச்சிகளின் பிரபாகமாக திகழ்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். எளிமையான குடும்பத்தில் இருந்து தமது வாழ்க்கையை பயணத்தை தொடங்கிய அவர் பல்வேறு சாதனைகளை எட்டியவர் எனவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார்.
இதேபோன்று பி டி உஷா இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் முந்து சக்தியாக திகழ்வதோடு கடந்த பல ஆண்டுகளாக இளம் தடகள வீரர்களை உருவாக்குவதில் அவரது பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த வீரேந்திர ஹக்டே சிறந்த சமூக சேவகர் என்பதோடு சுகாதாரம் கல்வி மற்றும் கலாச்சார மேம்பாட்டிற்காக அரும்பாடுபட்டு வருபவர் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவருடன் தரம்சலா கோவிலில் வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததையும் நினைவு கூர்ந்துள்ளார். படைப்பு துறையில் விஜயேந்திர பிரசாத்தின் படைப்புகள் இந்தியாவின் பெருமைமிகு கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதோடு சர்வதேச அளவிலும் சிறப்பிடத்தை பெற்றிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया है, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. பயமில்லை கவலையில்லை புதிய பாதை கிடைத்தது பயிர் காப்பீடு செய்ததன் மூலம் விவசாயிகளின் கவலை மறைந்தது எதிர்கால பாதுகாப்பு பாதுகாப்பான பயிர் கவலை இல்ல விவசாயி பயிர் காப்பீடுகளை வருவோம் திரும்பும் இன்றே பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொண்டு பயிர் சேதத்தால் ஏற்படும் பொருளாதார இழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு உரிய இழப்பீட்டை பெறுங்கள் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கு இன்றே அருகிலுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் வங்கி கிளை அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்தை அணுகவும் இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டதில் இருந்து 6 மாதம் முடிவடைத்தவுடன் பூஸ்டர் எனப்படும் முன்னெச்சரிக்கை தவணையை செலுத்திக் கொள்ளலாம் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசிக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு அளித்த பரிந்துரையை ஏற்று இரண்டாவது தவணை செலுத்தியதில் இருந்து 9 மாதங்களாக இருந்த கால அவகாசம் தற்பொழுது 6 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கு ஏற்ப கோவின் இணையதளத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே அனைத்து பயனாளிகளுக்கும் முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவையில் மாநில திட்டக்குழு கூட்டம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். கடந்த மார்ச் மாத இறுதியில் புதுவையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி முழு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. 3 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் அனைத்து துறைகளிலும் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு வரும் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்ப கல்வி மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த உதவும் வகையில் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனத்திற்கும் இடையே 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று கையெழுத்தாகின. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன.
உரகடம் மருத்துவ சேவை பூங்காவின் ஒதுக்கீட்டு ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இதேபோல் 35 கோடி ரூபாய் செலவில் சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் கட்டப்பட்டுள்ள 3 கருத்தரங்கு கூடங்கள், 2 பயிற்சி மையங்கள் உள்ளிட்டவற்றுடன் கூடிய ஏற்றுமதி வணிக வசதி மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதேபோன்று சிறுசேரி இருங்காட்டுக்கோட்டை தொழிற்பூங்காக்களில் தீயணைப்பு நிலையங்கள் திறக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 120 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் தந்திக்கால் வாய்க்கால் பேரூர் உபரிநீர் கால்வாய் வரதராஜபுரம் ராயப்பா நகரில் வெளிவட்ட சாலை ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடந்த பருவமழையின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முடிச்சூர் மற்றும் வரதராஜபுரம் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று வெள்ள தடுப்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து போரூர் ஏரியின் உபரி கால்வாயினை 34 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் பணியில் உள்வட்ட சாலையில் போரூர் உபரிநீர் கால்வாயில் நடைபெற்று வரும் அடித்தள காங்கிரீட் அமைக்கும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், தாமு அன்பரசன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பதினான்கு மாநிலங்களுக்கான வருவாய் பற்றாக்குறை மானியம் 7183 கோடியை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் நடப்பு நிதியாண்டில் மட்டும் மாநிலங்களுக்கு 28733 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 86201 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை மானியம் 14 மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி நிதியமைச்சகம் மாநிலங்களுக்கு மாதாந்திர தவணை முறையில் நிதிகளை விடுவித்து வருகிறது. ஆந்திரா, அஸ்ஸாம், இமாச்சல பிரதேசம், கேரளா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், திரிபுரா, உத்தராகண்ட் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 14 மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை மானியங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. தொடர்வது விரைவு செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மாதம் ஒருமுறை சிறார் திரைப்படம் திரையிடப்படும் நிகழ்ச்சியை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தி கட் என்ற திரைப்படம் திரையிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பள்ளி மாணவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தவும் நன்னெறிகளை போதிக்கவும் சமுதாயத்திற்கு உதவும் மனப்பான்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு பொறுப்பாசிரியர் மூலம் உரிய பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பயணிகள் இனி கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாகவும் பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு வந்து செல்லும் பயணிகளும் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மேற்கொண்ட சீர்திருத்தம் காரணமாக வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் வருவாய் அதிகரித்துள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேலம் மண்டல வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக அரசு மக்களை பாதிக்காத வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும், சொத்துவரி செலுத்தாதவர்களை கண்டறிய தனி பிரிவுகள் உருவாக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியாத 121 நபர்களிடம் இருந்து 60500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக கொரோனா பெருந்தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். அதன்படி கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் முகக்கவசம் அணியாமல் இருந்த நபர்களிடம் இருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது. திருவொற்றியூர், மணலி, ராயபுரம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட 15 இடங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
பஞ்சபூத தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன விழா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆணி திருமஞ்சன விழா நடைபெறவில்லை. கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருமஞ்சன விழாவையொட்டி தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதனையடுத்து நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு சித் சபையில் ரகசிய பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் மூலவர் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி நடனமாடியபடியே ஆயிரம் கால் மண்டபத்தில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித உத்திரிய மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இவ்விழாவில் திருக்கொடி தேரோட்டம் வேளாங்கண்ணி பேராலய முகப்பில் தொடங்கி இசைகள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே எடுத்து வரப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று உத்திரியை மாதாவை வழிபட்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வரும் 15ஆம் தேதி விமர்சையாக நடைபெறவுள்ளது. சத்தியமங்கலத்தை அடுத்த ஜீரஹள்ளி கிராமத்தில் உடல்நலம் குன்றிய பெண் யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் பாளையம் என்ற கிராமத்தையொட்டிய வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உடல்நிலை குன்றியிருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த யானை நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடி வந்த நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் உயர்ந்துள்ளது. அதேநேரம் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.53% உயர்ந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 16,159 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 15,394 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனாவுக்கு 28 பேர் உயிரிழந்துள்ளனர். 115,212 பேர் கொரோனாவுக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 2,743 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1,791 பேர் குணமடைந்துள்ளனர். 16,765 பேர் சிகிச்சையில் உள்ளனர். சென்னையில் 1,062 பேருக்கும், செங்கல்பட்டில் 403 பேருக்கும், கோவையில் 127 பேருக்கும், திருவள்ளூரில் 169 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 55,72,7,853 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்று காரணமாக இதுவரை 63,66,189 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்றிலிருந்து 53,12,60,198 பேர் குணமடைந்துள்ளனர். இலங்கையில் மருந்து மற்றும் பொருட்கள் மற்றும் சாதனங்களின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி, விலையேற்றம் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இலங்கை மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். அந்நாட்டின் 61% மக்கள் தங்கள் உணவுக்கான செலவுகளை குறைத்துக் கொண்டு பிற செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே உள்ளூர் சந்தைகளில் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் விலை 3 முதல் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இறக்குமதியாளர்கள் மருந்து பொருள் இறக்குமதியை நிறுத்தியதே இதற்கு காரணம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அந்நாட்டில் சுமார் 6 மில்லியன் மக்கள் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் உலக உணவு ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கனமழை காரணமாக 77 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் செர்ரி ரகுமான் பாகிஸ்தானின் பலாஸ்டான் மாகாணத்தில் மட்டும் 39 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள தேசிய பேரிடரால் ஏராளமானோர் வீடுகளில் சேதமடைந்திருப்பதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். எனினும் கனமழை காரணமாக குக்கிராமங்களை சென்றடைவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் ஜெய்ஷா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஷிகர் தவான் அணி தலைவராக இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் துணை கேப்டனாக ரவீந்திர ஜடேஜா நியமிக்கப்பட்டுள்ளார். ருத்ராஜ், சுப்மான் கில், தீபக் ஹூடா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்.
மூன்று ஒருநாள் போட்டிகளை கொண்ட இத்தொடர் வரும் 22, 24 மற்றும் 27 தேதிகளில் போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெறுகிறது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் சீனாவின் ஹீ பிங் ஜேவை பி வி சிந்து 21-13, 17-21, 21-15 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் காஷ்யப், சாய் பிரணீத் மற்றும் பிரணாய் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இந்தியாவில் இதுவரை 198 கோடியே 20 லட்சத்திற்கு மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 198 கோடியே 80,86,763 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 24 மணி நேரத்தில் 995,810 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 முதல் 14 வயது வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக 3,70,80,378 தடுப்பூசிகளும், இரண்டாம் தவணையாக 2,43,15,563 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் இதுவரை 4,75,78,267 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 11,34,33,618 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 17,47,619 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வானிலை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 8ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று எழும்பூர், நுங்கம்பாக்கம், அண்ணாசாலை, தண்டையார்பேட்டை, அடையாறு மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை போராட்ட காலந்தோட்டே நாட்டின் வளர்ச்சியில் பத்திரிகைகளின் பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்து வருகிறது. அசாம் மாநிலத்தின் ஆக்ரா தூத் பத்திரிகை குழும பொன்விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அதிக அக்கறை செலுத்தி வருகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் இணையமைச்சர் கபில் மோரேஸ்வர் பாட்டு. இசையமைப்பாளர் இளையராஜா, ஓட்டப்பந்தய வீராங்கனை பி டி உஷா உட்பட 4 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக நியமனம். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பதினான்கு மாநிலங்களுக்கான வருவாய் பற்றாக்குறை மானியம் 7,183 கோடி விடுவிப்பு, மத்திய நிதியமைச்சகம் தகவல். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி, பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம்.
மேலும் உங்கள் கருத்துக்களை news.dd.tamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.